பல்லாவரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுக வேட்பாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு 50 அடி நீளம், 1000 கிலோ எடை கொண்ட ராட்சச ஆப்பிள் மாலை அணிவித்து 18வது வார்டில் மிக பிரமாண்டமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்லாவரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரன் இன்று மாலை குரோம்பேட்டை எம்ஐடி கல்லூரி அருகே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். பின்னர் குரோம்பேட்டை, அஸ்தினாபுரம், ஹரிதாஸ்புரம், வினோத் பாஜிநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த நிலையில் நெமிலிச்சேரி 18வது வார்டில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிமுக வேட்பாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரனுக்கு அதிமுகவின் பல்லாவரம் நகர அம்மா பேரவை செயலாளர் த ஜெயபிரகாஷ் தலைமையில் வேட்பாளருக்கு பிரமாண்ட ரோசாப்பூ மாலை, மலர் கிரீடம் அணிவித்து வரவேற்று 108 தேங்காய் உடைக்கப்பட்டு பூசணிக்காய் சுற்றப்பட்டு பட்டாசு வெடித்ததால் வெற்றி விழா கொண்டாடியது போல் சம்பவம் அமைந்தது. அப்பகுதி முழுவதும் திருவிழா கோலம் போல் காட்சி அளிக்கப்பட்டு தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் வரவேற்பு மற்றும் ஆதரவு நிகழ்ச்சியில் தீப்பந்து சிலம்பாட்டம் இளைஞர்களால் விளையாடப்பட்டது. திருநங்கைகள் ஆரத்தி எடுத்து கண் திருஷ்டி எடுத்து வேட்பாளரை வாழ்த்தினர். மேலும் அப்பகுதியில் மிக பிரமாண்டமான ராட்சச ஆப்பிள் மாலை செங்கல்பட்டு மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் மோசஸ் ஜோஷ்வா ஏற்பாட்டில் 50 அடி நீளம் கொண்ட 1000 கிலோ எடை கொண்ட ராட்சச ஆப்பிள் மாலை அதிமுக வேட்பாளர் சீட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்டது. தொடர்ந்து வேட்பாளர்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் பெண்கள் மலர் தூவி ஆரத்தி எடுத்தும் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். இதில் பல்லாவரம் முன்னாள் எம்எல்ஏ ப தன்சிங் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாமக, பாஜக, தமாகா, புரட்சி பாரதம் ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். ராட்சச ஆப்பிள் மாலையை பார்த்து அப்பகுதி மக்கள் பிரமிப்பு அடைந்தனர்.